எல்லாருக்கும் வணக்கங்க. லட்சஸ் கிச்சனில் ராமலக்ஷ்மி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லட்சஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வெந்தயக்கீரை குழம்பு. பொதுவாக வெந்தயக்கீரை வந்து ரொம்ப கசக்கும், அதை சாப்பிட ரொம்ப கசக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் அது செமையாக இருக்கும், கீரையோட கசப்பு சுத்தமாக தெரியாது. ஸோ வெந்தயக்கீரை குழம்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 75 கிராம் நம்ம சொல்கிறது வந்து 3 பேருக்கான அளவு. இந்த துவரம்பருப்பு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து மிக்சியில் 1 கப் துருவன தேங்காய் போட்டு நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதோடு அந்த வேக வச்சு துவரம்பருப்பு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அதோட 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதோட ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் 1-2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அதோட ஒரு 6 பல் பூண்டு, அதை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கணும், அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் வரும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிறதுக்காக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டால் சட்டுன்னு தக்காளி வதங்கி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 கட்டு வெந்தயக்கீரை வாங்கினேங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது எனக்கு 2 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை கிடச்சிது. ஸோ இதை நான் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் கழுவி எடுத்து வச்சுருந்த கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீரையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. சட்டுன்னு சுருங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூளும், 2 டேபிள்ஸ்பூன் அளவு சாம்பார் தூளும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் வரமிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர்ஸையும் நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி கீரையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ இதில் என்ன ஆட் பண்ணேன்னா, ரொம்ப கம்மி அளவு புளி எடுத்தேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த புளித்தண்ணி 1 கப் அளவுக்கு வர அளவுக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டிருக்கனால புளி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அந்த பருப்பு சேர்த்து தேங்காய் சக்கரை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மறுபடியும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா, நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்க பருப்பை, துவரம்பருப்பை வந்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் துவரம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கெட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பருப்பு, கீரை, நம்ம போட்ட சாம்பார் தூள் அதெல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட், தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது, அரைச்சி விழுது, இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததும் மறுபடியும் கெட்டி ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில்.
பருப்பு, தேங்காய் அதெல்லாம் நம்ம போடுறனால அந்த வெந்தயக்கீரோட கசப்பு சுத்தமாக இந்த குழம்புல தெரியாது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக வெந்தயக்கீரை வந்து நல்லா குளிர்ச்சி, இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வெந்தயக்கீரை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லட்சஸ் கிச்சனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.